ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சாறு நாளாட்டி இப்போ கொஞ்ச நாளாட்டி நான் நல்லா சாப்பிடுக்கேன் பார்த்துருங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி வரும்னு சொல்லுவாங்க, அது என்னமோ எனக்கு எல்லாம் எந்த சாப்பாடுலையும் சாப்பிட்ட அந்த திருப்தியே வரமாட்டேங்குது. இதை விட கொஞ்சம் பெட்டராக சாப்பிட்ருக்கலாமோ, இதை விட கொஞ்சம் நல்லா கறி வச்சுருக்கலாமோ, இதை விட கொஞ்சம் நல்லா பொறிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா ஒரு ஆள் வச்சு சாப்பிட்டோன்னா அப்பா போதுண்டா, இதே மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு திருப்தி வரும் மாதிரி யானும் எனக்கு கொஞ்ச நாளாக வரவே மாட்டேங்கிட்டே. நானும் விதவிதமாக தின்னு தின்னு பார்க்கேன், விதவிதமாக செஞ்சு செஞ்சு பார்க்கேன், ஒன்றும் நடந்த பாடல. இன்னும் ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று நான் எதிர்பார்க்கேன், அது என்னத்தன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான், நாங்கள் வேலை முடிச்சுட்டு வரும்போது பாரதிபுரத்தில் அந்த மீன் கடைச்சி பாலத்துக்கு கீழே கூடியிருந்தா, அப்போ அதுலேருந்து அந்த உருண்டை பாறை வாங்கிட்டு வந்தோம். அப்போ அதை வாங்கி தான் ரெண்டு மீனை போட்டு கறி வச்சுட்டு ஒரு மூணு மீனை பொறிக்கிறதுக்குன்னு எடுத்துட்டு, அப்போ அது எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டேன். மூணு முட்டை தான் இருந்தா, அப்போ ஒரு எல்லாருக்கும் அரை அரை முட்டை எடுத்துகிட்டு ஒரு ஆள் மட்டும் முழு முட்டை. நான் முதல்ல ஸ்டாருக்கு தான் முழு முட்டை கொடுக்கணும்னு நினச்சேன். நான் அப்படி பேசி பேசி இருந்தாலும் நான் உடச்சு உடச்சி இருந்தேன்னா, அதில் நானே அந்த முழு முட்டையை தின்னுட்டேன். சரி, என்னது இருக்குதாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, அவ்வளோதான் பார்த்துருங்க ராத்திரி சாப்பாடு.